மேற்கு மாவட்டத்துக்கு போ, மேற்கு மாவட்டத்துல பிரி, கிழக்கு மாவட்டத்துல கிழக்கு மாவட்டத்துல உள்ளவங்க வரட்டும். ஏ அப்படி பேசாத, இங்க யாரு தர்மராஜன் தானே, அவர் வரட்டு, தர்மராஜன் வரட்டு, எம்ஆர் காந்தி என்ன கேக்கட்டு, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீ எதுக்கு, நீ எப்படி கேக்கலாம், அங்க குளிச்சுறையில இருந்து நீங்க வந்து கேப்பியா, எம்ஆர் காந்தி ஏரியால எப்படி நீ வந்துருவ, நீ இங்க வந்து கேப்பியா, நீங்க யார பெட்டி குட்டு சொன்னாவே, நீ அங்க போ, நீ அங்க போ, நீ அங்க போ, நீ ஓம் ஓ மேற்கு மாவட்டத்துக்கு போ. சில நாட்களுக்கு முன்பு நாகர்கோவில் பகுதியில் இந்து சேனா என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர்கள் ஒரு கிறிஸ்துவ பாலிடெக்னிக் கல்லூரியில் நுழைந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்காக வசூல் செய்கிறோன்னு சொல்லி காசு கொடுங்க என்று மிரட்டியிருக்கிறார்கள். இது இப்படி செய்வது சரியா, ஒரு கேள்வி இருக்கு. இப்படி அத்துமீறி உள்ள நுழைந்து, நாய் தான் சில இடங்களில் அத்துமீறி வீட்டு திறந்து வச்சா உள்ளே போயிடும். அதுக்காக நான் அவர்கள் நாயின்னு சொல்ல வரல, எங்கள் சகோதரர்கள் தான், அவர் நாங்கள் நேசிக்க சொல்லி இயேசுநாதர் சொல்கிறாரு. ஆனால் இப்படி அவங்க பேசும்பொழுது சொல்கிறாங்க, எங்களுக்கு எம்ஆர் காந்தி கூப்பிடுங்க, அப்புறம் எங்கள் மோடிஜி இருக்கார், அப்புறம் வந்து காசு கொடுங்க, வீடியோ எடுங்க சொன்னால் அப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதாக அல்ல. இது இப்படி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்துத்துவ அமைப்பினர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ எம்ஆர் காந்தின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இவர் வேலை என்ன, இவர் என்ன பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட கிறிஸ்தவ நிறுவனங்கள் திருச்சபைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இல்லை காந்தின்னு வர பேர், காந்தியை சுட்டு கொன்ற தேச விரோதிகள், இப்படிப்பட்ட மோசமான ஆட்களோடு நீங்கள் கைகோர்த்து கொண்டு காந்தியை கொலை செய்த நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் கிறிஸ்தவ கல்லூரிகளையும் கிறிஸ்தவ பள்ளிகளையும் மூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் செயல் ஒரு நாளும் செயல்படாது. ஏனென்றால் உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பனுக்கு அப்பா வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. சரியா, என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை, உங்களை மாதிரி இன துரோகிகள், தேச துரோகிகள், தேசத்தினுடைய அடிமைகள், ஒன்றிய அரசுக்கு கைகூலிகள், அந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய மதத்தின் அடிப்படையில் வெறியை உண்டாக்கக்கூடிய மத வெறியர்கள், நீங்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள், இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு மானம் இருக்கா, உங்களுக்கு என்ன சூடு சொர்ணம் இருக்கா, நீங்கள் வந்து கல்லூரியில் வந்து என்னமோ நீங்கள் கொடுத்து வச்சிருந்த மாதிரி காசு கொடுங்க என்று கேட்டு மிரட்டுகிறீர்கள். மோடிஜி மோடிஜி அந்த நாட்டை விற்று விட்டார், இந்த நாடை விற்று நாசம் செய்து விட்டார், மதத்தின் அடிப்படையில் கொடுமைகள் நடக்கிறது, மணிப்பூரில் இவ்வளோ பெண்கள் அராஜகம் நடந்தது, இதற்கெல்லாம் கேட்க வக்கு இல்லாதவர்கள் நீங்கள். இன்றைக்கி வந்து கல்லூரியிலே புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்டு இன்றைக்கி மோசமான செயலீர்கள். என்ன இந்து சேனா, என்ன இந்து சேனா, உள்ளே புகுந்து விநாயகர் சதுர்த்திக்கு வசூல் வசூல் கேட்குறீங்களே, இது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம். உழைத்து சம்பாதிங்க, ஏன் இன்னொரு வயிற்றுலடி சம்பாதிக்கிறீங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல். உங்கள் மோடி ஜி இல்லை, உங்கள் அமித்ஷா ஜி இல்லை, எவன் வந்தாலும் காசு கொடுக்க முடியாது. என்ன கொடுத்தா வச்சுருக்கீங்க, நாட்டை திருடி நாசம் செய்து ஏழை வயிற்றில் கொள்ளையடித்து இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சேர்த்து நாசமாகி கொண்டிருக்கிறது. டிமானிசேஷன்ற பெயரில் நாட்டை கொள்ளடித்து விட்டீர்கள். உங்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கிறிஸ்துவ சபைகளையும் கல்லூரிகளையும் நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிற இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் மீது நாகர்கோவிலில் கிறிஸ்தவ கல்லூரியில் உள்ளே நுழைந்து பணம் கேட்டு மிரட்டிய அந்த குண்டர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது எங்களுடைய கருத்துமல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் கருத்தாக இருக்கிறது. உடனடியாக அவர்களை கைது செய்து குண்டர்சத்தில் அடைக்க வேண்டும் என்று, இல்லையென்றால் அவர்கள் தொடர்ந்து இப்படி அராஜகத்தில் ஈடுபட்டு வன்மத்தில் ஈடுபட்டு மத வெறியை தூண்டி அநேக இடத்துல பிரிவினை உண்டாக்கி மத கலவரத்தை உண்டாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது எங்கள் கருத்து. நன்றி, வணக்கம்.